ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிஎல் தமிழ் சேனல். இந்த நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எங்கள் சேனலுக்கு உங்களோட ஆதரவு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேறு எதுவும் இல்லை, காஞ்சிபுரம் அத்திவரதரை பற்றி தான். ஏதோ புதுசாக சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? எங்களுக்கு தெரிஞ்சதை, எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் நாங்கள் சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. அத்தி வரதர் எனப்படும் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட பெருமாள். இவர் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள அனந்தசரஸ் திருக்குளத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார். 40 வருடத்திற்கு ஒரு முறை குளத்து நீரை முழுவதும் வெளியெடுத்துவிட்டு அத்திவரதரின் திருவுருவச் சிலையை கோயிலின் வசந்த மண்டபத்தில் 48 நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. இதில் முதல் 20 நாட்கள் சயன திருக்கோலம், அதாவது பெருமாள் படுத்திருக்கும் கோலம். அடுத்த 20 நாட்கள் நின்ற திருக்கோலம் என 48 நாட்கள் வைக்கிறார்கள். பிறகு மறுபடியும் அனந்தசரஸ் திருக்குளத்தில் வைக்கப்படுகிறது. இதில் என்ன உலக அதிசயம்னா, இத்தனை வருடங்களாக இல்லாத மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. உண்மையை சொல்லணும்னா சமூக வலைதளம் மூலமாக தான் அத்திவரதர் இவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருக்கார். தினமும் பலரின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த அத்திவரதரின் இன்றைய காஸ்ட்யூம் தான். டெய்லி வேறு வேறு கலர் ட்ரெஸ்ஸில் காட்சி தராரு இந்த அத்திவரதர். இதில் என்ன ஸ்பெஷல்னா, பெரிய பெரிய விஐபி தான். மோடி வராருன்னு வதந்தி வந்தது, கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்லை. சிஎம் பழனிசாமி முதல் டெப்டி சிஎம் பன்னீர் மற்றும் ரஜினி, விஜயகாந்த், ஆந்திர எக்ஸ்சிஎம், நடிகை ரோஜா உட்பட பலரும் வந்து சாமியை பார்த்துட்டு போயிருக்காங்க. சரி, ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு பப்ளிக் கிட்ட கேட்டால் எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அடுத்த 40 வருஷம் கழிச்சு நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது, அதான் இப்போவே பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. பலரும் சாமியை திரும்ப குளத்தில் வைக்க வேண்டாம், மக்கள் பார்வைக்காக வெளியே இருந்தால் அடுத்த திருப்பதி நம்ம காஞ்சிபுரத்தில் உண்டாகும் இப்படியும் சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோம்? சாமி வெளியே இருந்தால் அப்பப்போ பார்க்கலாம், இல்லைனா 40 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியும். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் போடுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.